Panda. I got broads in Atlanta. Just to go be in the family. Credit cards in the scams. In the list. Hello guys, welcome to Team Devil Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 4 vs 4 கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் கூட போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்குள்ளே தான் போட்டிருக்கோம். கில்டுக்குள்ளே ஒரு சிவில் வார் சின்னதாக அது ஒன்றும் கிடையாது. நம்ம கில்டுக்குள்ளே அடிச்சிக்கிறதுனால ஒரு பாரபட்சம் பார்க்காம அடிச்சுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை தான் வளைச்சி வளைச்சி குத்துவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எங்கே போனாலும் சரி நமக்கு தான் மரணட்டி விழுவோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை பார்த்து முன்னாடி இது என்ன புது விதமான கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், உங்களோட கமெண்ட் எனக்கு ஒரு கண்டென்ட்டாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவுக்கு நான் சொல்லியிருந்தேன். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டு நிறைய விதமாக இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அதில் உள்ள எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக அதில் இருக்க நீங்கள் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் நான் வீடியோவை எடுத்து போட நான் ரெடியாக இருக்கேன். பட் அது கொஞ்சம் டிலே ஆகும். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில் அவர் கமெண்ட்டும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா சிவில் வார் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்பில் என்னை பொறுத்தளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் படித்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவில் வாருங்கிறது சரியாக தெரியாமல் போச்சு. அப்புறம் பார்த்தா கில்டுக்குள்ளே போடுறத சிவில் வாரு அப்படின்னு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்டுக்குள்ளேங்கிறப்போ ஏதோ ஒரு 4v4 யாரோ 4 பேர் ஆன்லைனில் இருக்கிற கூப்பிட்டு நான் போட்டுருவேன், அது பிரச்சனை கிடையாது. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக தான் நாங்கள் போட்டிருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் இந்த கண் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான இது அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கப்புறமும் என்ன கண்டென்ட் வரும், அடுத்த கமெண்ட்டோட ரிப்ளை என்னென்னு வீடியோவோட நடுவில் வைப்பேன் அல்லது எண்டிங்லேயும் வைப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது யாரோட கமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் உங்களோட கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு ரவுண்டு என்ன யாருமே ஜெயிக்கலையா, நம்ம டீமில் ரெண்டு பேர் இருக்கோம் வேறு லெவலு. அப்போ நமக்கு என்னப்பா 5 சூஸ் தான் இருக்குது, அப்போ நம்மளை கணக்கில் எடுக்கக்கூடாதா? சரி ஓகே வேறு லெவலில் அச்சு விட்டாச்சு அவர் யாருன்னு தெரியலையாப்பா, நம்ம ரெடி வாங்கினது. சரி ஓகே ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்சிட்டோம், ரெண்டாவது ரவுண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மில்லில் வேறு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஆள் நாக் ஆனாலே ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எந்த டீமாக இருந்தாலும் சரி ஒரு ஆள் நாக் பண்ணிட்டு 4 பேர் உள்ளே போந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டியான ஏரியா, பேக் அடிக்க முடியாது. போடடி வேறு லெவல் அடாடா, ஒருத்தர் நாக் பண்ணிட்டு அடாடே எங்கடா குளோவில் போட்டிங்க, அடாட பாவிகளே இரு போடு 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 அட பாவில, நம்ம டீமேட்டை யாரையுமே காணா, சரி கூட நம்ம ஒன் டேப்புக்கு சும்மா ஒரு மூமெண்ட்டை போட்டு வைப்போமேனு சொல்லிட்டு நான் சும்மா போய் இங்கே அடிச்சிருக்கேன். தான் யாராவது வருவாங்கன்னு பார்த்து ஒரு ப்ளூ சட்டை இங்கிட்டு வந்தாப்பில் அது யாருன்னு வேறு தெரியல, இங்கிட்டு வந்து ஜம்ப் பண்ணி பார்க்குற ஆள் காணாமல் போயிட்டாப்புல. சரி ரைட்டு ஆளை காணாமல் போயிட்டாப்புல, இங்கிட்ட யார் இங்கே இருக்காப்புல பாரு ப்ளூ சட்டை. இவர் அடிக்கவே இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் பண்ணிவிட்டு அதான் நான் பண்ண தப்பே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஓர் ஷாட் கன்லேயும் அக்யூரசி கிடைக்கல. அக்யூரசிங்கிறத விட புல்லட்டை நான் எங்கெங்கேயோ சுட்டு கிடந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கை ஒரு மாறி இருந்திருக்கும். அது இதெல்லாம் ஒரு காரணமாகவே நம்ம எங்கேயுமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் இது ஒரு காரணமாடான்னு கேட்கலாம். சரி நான் அந்த காரணமெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நானும் இவர் அடிக்க ரொம்ப நேரம் பண்ணிவிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸில் செத்து செத்து போயிட்டே இருந்தாங்க. சரி ரைட்ரா இதுக்கு மேலெல்லாம் விட்டோம்னா நம்ம அடிச்சு விடுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு பொறுமையாக ரெண்டு பேர்த்தையும் அப்படியே செஞ்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவ் பின்னாடி போனவர் அங்கேயே தான் இருந்திருப்பார் போல் எனக்கு தெரியல. எப்போ கீழே போனார்னே தெரியல, ரெண்டு பேருமே கீழே இருந்திருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா ரெண்டு பேருமே ப்ளூ சட்டை போட்டுருந்துருப்பாங்க போல். யாரை ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார் மேலே அவருக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பேன். சரி ஓகே அவரை போய் அடிச்சு போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறலாம்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் அவர் தான் ஏறுறாப்பில் நல்ல டேமேஜ் ஆச்சு. ஆடாடா ஏறா ஏறான்னு பார்த்தா என்னடா ரெண்டு ப்ளூ சட்டை வரீங்க, ஆடா பாவிகளா, நான் ஒருத்தராக தான் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தேன். பட் யாரை டேமேஜ் பண்ணேன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி முன்னாடி போனேன், ரெண்டு பேரை வந்துட்டாங்க. ரெண்டு பேரை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டு நம்ம செத்து போயிடுவோம்ட்டு. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க, நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் நான் டபுள் பேரல் ஷாட் கன் எடுத்துருக்கலாம். தாம்சன் எடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா தாம்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் லாங்காக மிட் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஹெட் ஷாட் விழுவும், நல்லா அடிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டேக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் அடி வாங்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்மளை முடிச்சு விட்டாங்களா, நம்ம டீம்மேட்டு பாருங்கள் வேறு லெவலில் குளோவில் போட்டு இங்கே அங்கே இங்கே ஜம்ப் பண்ணி அடிச்சாப்பில். இங்கே பாருங்கள் இப்போ நான் சொன்ன உதாரணம் தெரிஞ்சிருக்கும், ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாதுன்ட்டு. போடு வேறு லெவலு, நான் நினச்சி கூட பார்க்கல எங்கேருந்து நீங்களாம் வந்தீங்க வேறு லெவலு. அந்த டீம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில இந்த ரவுண்டு. பட் வேறு லெவலில் பூயா, ஓகே நம்ம ஜம்ப் பண்ணி குளோவில் போட்டு முன்னாடி ஏறுவோம். நிறைய குளோவில் போட்டால் தான் அவங்களுக்கு நான் எங்கே இருக்கேனே தெரியாது. ரைட்டு இங்கிட்டலாம் நம்ம என்ன ஒரு கிறுக்குத்தனமான வேலை பண்ணிவிடுவோன்னா ஒன் டேப் ட்ரை பண்ணுறோம் அப்படி. இந்த கண்ணில் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஒன் டேப்பு ஏதோ ஒரு குருட்டா போக்கில் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். குருட்டடி அடித்தா தான் உண்டு. நம்ம நானே ஒரு இது பண்ணி ஒரு பொசிஷனுக்கு நின்று அடித்ததே கிடையாது இந்த கண்ணில், அதனால ஏதோ ட்ரை விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். பட்டு விழமாட்டுது.
சரி ஓகே நம்ம பார்த்துட்டு அடடா நம்ம டீம்மேட் வேறு நாக் பண்ணிட்டாங்களே எங்கே இருந்து அடிக்காங்கன்னு வேறு தெரியல இந்த ஆள் வேறு நாக்கில் இருக்காப்புல ஓகே ரைட்டு பின்னாடி தான் எப்படி இருப்பாங்க நம்ம பின்னாடி ஃபஸ்ட்டு போவோம்னு சொல்லிட்டு போகிற இவர் உழுவுண்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா எங்கடா படுத்துக்கிட்டே டே 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 அடா 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 கண்ட்ரோல் வேறு எந்திரிக்க மாட்டேது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் ஒரு குளோவலாக போட்டாச்சு சரி ரைட்டு என்னமோ பண்ணிட்டே இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா விளாண்டுருக்கேன் அப்படின்னு நம்ம டீம்மேட்டில் நினச்சிட்டு இருக்காங்க பட் நமக்கு தான் தெரியும் உண்மையாலுமே நமக்கு அந்த இடத்துல கண்ட்ரோல் வரல அப்படின்ட்டு நம்மளை போட்டுருவாங்களோங்கிற பயத்தில் செல் அங்கிட்டு எங்கிட்ட ஆட்டி ஆட்டி பார்த்தா ஒன்றுமே நம்ம அப்படியே அசையாமலே நின்றுட்டுருக்கோம் அடாடாடாடா அசையாமல் நின்றுட்டு இருந்தோமா நல்ல வேலை நம்ம அடிக்கல அடிச்சிருந்தா இதை விட கேவலம் எங்கேயுமே கிடையாது ஏன்னா இப்படி போய் படுத்துக்கிட்டு அடி வாங்குற முதல் நானாக தான் இருந்திருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் வச்சுருக்கோம் அவங்க 1 ரவுண்ட் வச்சுருக்காங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுற கைப்புள்ள அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இது என்ன கண்ணுப்பா டெசர்ட் ஈகிளா தான் 67 போச்சு நான் கூட பிஸ்டன் தான் நினச்சி அடிச்சிருக்கேன் சரி ஓகே ரைட் அவர் எங்கேப்பா இருக்காப்புல அங்கே தான் உட்காந்துருந்துருக்காப்புல எனக்கு தெரியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஓட் ஷாட்கன் நான் வச்சுருப்பேன் எங்கெங்கே எனக்கு டபுள் ஓட் ஷாட்கன் செட் ஆக மாட்டேது ஏன்னா இருக்கிறதே 2 புல்லட்டை அதையும் நான் எங்கெங்கேயோ சுட்டு போடுறேன் இங்கே பாருங்கள் அவருக்கு 1 புல்லட் அடிச்சு அங்கேருந்து அவர் அடிச்சு விட்டாப்புல நான் அடிக்கிறதே ஏதோ ஒன்று அக்யூரஸியாக ஒன்று தான் அடிக்கிறேன் அதை அடியை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு விட்டீங்கன்னே ஏமாற்றி விட்டாங்க நோட் பண்ணியிருப்பீங்க நமக்கு தான் அதிகமாக குத்து விழுவுன்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணிட்டுருங்க அதிகமாக நான் தான் செத்து போயிருப்பேன் நல்லா குத்து வாங்கியிருப்பேன் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டீமேட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 4 பேர் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான் பட் என்ன பண்ணுறது நம்ம டீம்மேட்டை முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காப்புல இங்கிட்ட அங்கிட்டும் குளோவால் போட்டு என்னென்னமோ பண்ணி போடு வேறு லெவல் ஒருத்தர் நாக்கு வச்சுட்டாப்புல பட் எங்கேருந்து புல்லட் வந்ததுன்னே தெரில அடிச்சு விட்டாங்க சரி ஓகே ரைட் நம்ம 3வது ரவுண்டு போய் இது 6வது ரவுண்டு பார்த்துருவோம் 6வது ரவுண்டு அப்போ யார் இந்த ரவுண்ட் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில இந்த ரவுண்ட் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் பதட்டம்லாம் விளாடலாம் எடுக்கலைன்னா பதட்டத்தோடு தான் விளாடணும் ஏன்னா 3-3 போயிடும் ஏன் நான் 2 ஷாட்கன் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா MP40 நமக்கு செட் ஆக மாட்டுது செட் ஆக மாட்டதுன்னா எப்படி சொல்கிறது சார்ன்னு புல்லட் அடிச்சிட்டே இருக்கும் 7 போகுது நான் வேறு மெக்கேல தூக்கி போட்டு வேறு MP40 எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது அது சும்மா சொல்லக்கூடாது நான் எடுத்துகிட்டு வரது இங்கப்பட்டில் கொடுத்தது ப்ளூ கலரு வேறு லெவலில் அடிக்கும் என்னென்னு தெரில இந்த சுச்சுவேஷனில் எனக்கு MP40 யூஸ் ஆகிற மாதிரி தெரில நான் இந்த கன் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு 2 புல்லட் அடிச்சாலே ரீலோட் பட்டன் அழுத்தி போடுறேன் கையில் தெரியாமல் அதனால தான் சரி அப்போ ஷார்ட் கன் எடுத்தால் நமக்கு 2 புல்லட்டில் அடிச்சு போட்டு ரீலோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன் யார் யாசாமி நீ இந்த மாதிரி விளாட்ற உன்னை நான் எங்கள் கில்டில் பார்த்ததே இல்லை போலையே வேறு கில்டிலேருந்து கீது வந்துட்டியா இல்லையே நம்ம கில்டு தான் ஒரு பிளேயர் வேறு கில்டிலேருந்து இருக்காரு அது யாருன்னு நினைக்காதீங்க நம்ம கில்டில் ஐடியை ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா அவரோட ஐடி தான் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லவே மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி திருட என்ன பண்ணிட்டான்னா நம்மகிட்ட இருந்து ஐடியை ஏமாற்றி சரி போயிட்டான் நம்ம ஐடியும் போயிடுச்சு சரி அவ்வளோதான் போச்சாட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சேட் மூமெண்ட்டில் நம்ம விட்டாச்சு இவன் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஐடியை ஏமாத்தது கம்மன் நின்றுட்டு இருக்கணும் இவன் போயிட்டு எங்கேயும் அவங்க ஊர்லேயே போய் அவர் ஐடியை ஏமாற்றிருக்கான் போல் நம்மகிட்ட தான் ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கான் அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளி பிளேயரை ஃபஸ்ட்டு லைட் ஐடியை ஏமாத்துறான் சும்மா விடுவான் அவன் ஃபஸ்ட்டு லைட் ஐடியில் இப்போ 50K மேலே போவோம் அதனால பார்த்தீங்கன்னா அவன் சும்மா விடமாட்டான் அவன் போய் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் போல் பையன் மாட்டிக்கிட்டான் இப்போ குத்த போகிறாங்க இப்போ அவனை சரி ஓகே அதோட வீடியோ வேணான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் கழிச்சு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வேறு லெவலில் இருக்கும் பையன் மாட்டிக்கிட்டான் கரெக்டாக சரி ஓகே நம்மளும் எவ்வளோவா ட்ரை பண்ணால் அப்போ அவன் மாட்ட கிடையாது இப்போ எங்கேயும் டொக்காக மாட்டிக்கிட்டான் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ பார்த்துருவோம் அடாடாடாடா எங்கே போனாலும் நம்மளை அடிச்சு கொண்டு போடுறாங்கப்பா சரி ரைட் அதான் குத்து குத்தி விட்டாங்க இங்கே பாருங்க நம்ம டீம்மேட்டு இங்கே வெளியே போனால் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஜோன்லேயே அடிபட்டு செத்து போயிட்டாப்புல சரி ஓகே இதுக்கு மேலே MP40 எடுக்காமல் தான் ஆகாது அடி கொடுக்கலினாலும் சரி இதை எடுத்து சர்றன்னு இறச்சி விடுவோம் நாக் பண்ணி வச்சுருக்கோம்னா கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கேயா வலையை அடிச்சு விட்டீங்க இப்போ எங்கே நம்ம போகிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒருத்தர் அடியை போட்டாப்புல இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு புல்லட் தெரியுது இங்கிட்டு நம்ம குளோவில் போட்டு எடுத்தாச்சு வேறு லெவலு போடு 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 அடியை போடு அடியை போடு நாக்கு வச்சு நாக்கு வச்சு நாக்கு வச்சு அவ்வளோதான் ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு ஒருத்தரை நாக் பண்ணி அங்கே பார்த்தியா நான் குளோவால் போடுற சமயத்தில் ஊசியை குத்தி எந்திரிக்க பார்க்குறியே நம்மக்கிட்டேவா சரி ஓகே அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு நம்ம ஒருத்தரை முடிச்சா அவங்க நம்ம டீம்மேட்டில் 2 பேர் அடிக்கிறாங்க என்னன்னா நான் பண்ணுறது இங்கே பாருங்கள் நான் தான் இந்த ரவுண்டு கொஞ்சம் நேரம் நின்று விளாட்றேன் பட் இந்த ரவுண்டு எல்லாருமே செத்து போயிட்டாங்க பொசுக்குன்னு அடி போட ஐயோ ஐயோ என்ன இப்படி அடிக்கிறாங்க வேறு லெவலில் போங்க 4 பேர் பறந்து வந்து என்னையவே அடிக்கிறாங்க கரெக்டாக ஏன்னா கடைசியில் இருந்தது நான் தான் மூணு குத்து குத்தி விட்டாங்க சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா 3 ஜெயிச்சிருக்கோம் அவங்க 5 ஜெயிச்சு விட்டாங்க அவங்க 2 ரவுண்டு கீழே இருந்தாங்க இப்போ நம்ம 2 ரவுண்டு கீழே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு விடக்கூடாதா கைப்புள்ள போடு போடு வேறு லெவல் ஹெட்டு இது என்ன அது என்ன நாக் ஆகாமலே இருக்காப்புல என்ன சரி ஹேக் இது யூஸ் பண்ணிட்டாரா என்ன இது நம்மளை குளோவல் போட்டு உள்ளே எடுத்துட்டாப்புல நானே திரண்டுட்டே என்னடா நாக் ஆக மாட்டாப்புல அப்படின்னு பார்த்தா ஒரு ஹெட்டு 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 அங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் முக்கி முக்கிய அடித்தேன் ஹெட்டை எதுவுமே ஆகலை ஒரு 2 அடி ஹெட்டு போட்டுவிட்டே செத்து போயிட்டாப்புல சரி ஓகே அவ்வளோதான் நம்ம டீம்மேட்டு தான் இப்போ கரெக்ட் இந்த ரவுண்டு வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க நம்ம போய்ட்டு ஒருத்தரை முடிச்சுட்டு வந்தேன் இவங்க எல்லாருமே டீமே முடிச்சு விட்டாங்க வேறு லெவலில் நம்ம பார்த்திங்கன்னா 6 கில் எடுத்திருக்கோம்
அடுத்து அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 7 கில் எடுத்திருக்காப்புல, நான் வேறு இதை தெரியாமல் தான் தொட்டு தொட்டு இது பண்ணிட்டு இருந்தேன், அதனால் இதையும் சொல்லி விட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வருவாப்பில் யாரோ ஒருத்தர் இந்த க்ளோவ் போட்டவர் தான் மனுஷன் நல்லா விளாண்டாப்புல, இவரை சே இவரை போய் அடிச்சுட்டு வந்துடுவான், இவரை அடிச்சுட்டா அவங்க டீமேட் முடிஞ்சு போயிரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி, இவரே தான் நம்மளை அப்படியே பொசுக்கி விட்டு போயிட்டாப்புல, அதனால் இவரை அடிச்சுட்டு கிடந்தா இதுக்காப்புல இன்னொருத்தர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி எங்கடா எங்கே அதுக்குள்ள அங்கிட்ட போயிட்டாப்புல, இங்கே பறந்து பறந்து ஆடா ஏன்னா இன்னொருத்தர் வந்துட்டாப்புல, டே போடுற க்ளோவால் சுற்றி சுற்றி போடு வேறு லெவலில் க்ளோவெல்லாம் போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கவர் எடுக்கணும், கிளாஸ் கூட பொறுத்தவரை நம்ம நாக் ஆகாமல் எதுவுமே அடிக்கிறமா கிடையாது, நம்ம நாக்கே ஆகக்கூடாது, அப்போ தான் நம்ம டீமேட்டுக்கு நம்மளோட சப்போர்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அவங்களோட ரெண்டு பேர்த்தோட மைண்டும் நான் என் பக்கம் திருப்பிக்கிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம், நிறைய ட்ரிக்கு கிளாஸ் கோடில், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் எப்பேற்பட்ட அடிமா தான் சரி அசால்ட்டாக அடிச்சு தம்சம் பண்ணிடலாம். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு அவங்க அஞ்சு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன் பாருங்கள், கமெண்ட்டை போட்டிருக்கேன்னு, நெக்ஸ்ட்டு கண்டென்ட் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் கேட்டிருந்தாப்பில் ஒரு நண்பர், ஒரு நம்ம நண்பரோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட உயிர் சப்ஸ்கிரைபர் அவர், நமக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் 1000 சப்ஸ்கிரைபருக்கு சமம் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த ஆளு 4-5 மாதமாக வீடியோ போடுறேன், நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன ஒன்றும் தெரியல, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு இருக்குது, அவன் 3 வீடியோ 2 வீடியோ தான் போடுறான், என்ன போடுறான்னு எனக்கும் தெரியல, அந்த வீடியோவில் என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டுது. ஒரு கில் மாண்டேஜ் போடுறான், ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, 2 நிமிஷம் ஒன் டைம் ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணுறான் அவன் ப்ரோ பிளேயர் நான் ஒத்துக்கிறேன், 2 நிமிஷம் ரெடி பண்ணுறதுலாம் மேட்ரே கிடையாது, ஃப்ளூக் ஷாட்டை வச்சு நான் 2 நிமிஷம் ரெடி பண்ணுவேன், உங்களுக்கு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1K 2K இருக்குது, தினமும் வீடியோவே போட மாட்டான் அவன், ஆனால் 1K 2K இருக்குது, பட் நம்ம தினமும் வீடியோ போகிறோம் நமக்கு ஏற மாட்டேன், அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி ஓகே ரைட், இப்போ அடுத்த கமெண்ட்டை யாருதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ப்ரோ நீங்கள் ஒரு ஃபன் மேட்ச் போடுங்க. ஓகே, ஃபன் மேட்ச் நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே முன்னாடி ஒரு 2-3 போட்டுட்டு கிடந்தோம், அது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இங்கே வாயா அங்கே வாயான்னு கூப்பிட்டு போட்டால் ஒவ்வொருத்தரும் வராமல் போகிறது மேட்ரு கிடையாது, ரூல்ஸே தெரியாமல் விளாண்டுட்டாங்க, அதில் அத்தனை பேரும் ஒரே டீமில் எனக்கு எல்லோரும் கால் பண்ணுவோம், அதில் கொஞ்சம் இருக்கே டைம் இந்த மேட்சே வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் இவர் திருப்பி கேட்டிருக்கனால கண்டிப்பாக இந்த வீக்கில் எப்போ அப்லோட் பண்ணலாம்னா சண்டே கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள், சண்டே வரும்னு நான், சண்டே அல்லது மண்டே, திங்கள் அல்லது ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு இதில் உங்களோட வீடியோ உங்களுக்கு உண்டான வீடியோ வந்துடும், தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள் கைஸ். இந்த ஃபன் மேட்சை ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இதுதான் நம்மளோட அடுத்த கண்டென்ட், அடுத்ததுன்னா நாளைக்கு வேறையாக கூட இருக்கலாம், பட் இது ஞாயிறு அல்லது திங்கள் ரெண்டு நாளில் ஏதாவது ஒன்றில் வந்துடும். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோவை பார்த்துருவோம். ஆடா 6 காரன் வேறு போயிட்டுருக்கேன், இந்த ரவுண்ட் தோற்று போயிட்டு ஆளாக முடிஞ்சு போயிருமே, இந்த ரவுண்ட் எப்படியாவது ஜெயிச்சாருன்னா சோனம் தான் அவன் ஆட்ரா ஆட்ரா போகிற ஆடா கேப்பில் போகிற முடியலையே. சரி ஓகே ரைட், நம்ம மெடிக்கிட்ட பஸ் தான் நல்ல வேலை பயந்தே போயிட்டு இந்த உருண்டை மண்டை வரவும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டு ஹீரோயிக் பிளேயர் ஆட தெரியுது, அடிச்சு நான் அடிச்சு மடிச்சு பாக்கெட்டில் போட்டாங்களே தெரியுது, அங்கேயும் இங்கேயும் போய் நான் காரப்பில் நமக்கு மேலே இங்கே ஒருத்தர் ஓடினாரே ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தொலைவரேன். பட் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இங்கே பாருங்கள் நம்ம பயன்படுத்துறதுக்குன்னே வரா, இங்கே போயிடல வேறு லெவல் க்ளோவால் பண்ணால் இனிமே பார்க்கவே இல்லை, சூப்பராக க்ளோவல் அழுத்திட்டாப்பில் அவர், ஆனால் அந்த க்ளோவல் அழுத்தினா தான் கரெக்டான க்ளோவில், பட் இனிமே நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே ரைட், அந்த ப்ளூ ஷர்ட்டை தான் இங்கிட்டு வந்தாப்பில் எங்கிட்டு போனாப்புலேருந்து தெரியல, அந்த ப்ளூ ஷர்ட்டை ப்ளூ ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, யார் எங்கே வராங்கன்னே தெரிய மாட்டுது, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், போன மில்லுலேயே வச்சு கதம் கதம் பண்ணிட்டாங்க, இந்த யாருப்பா வருது, ஏய் நீதான் நம்மளை அடிச்சு மடிச்சு பாக்கெட்டில் போட அடா பாய் மண்ணி அடிச்சு விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அடாடா ஊசி குத்து விட மாட்டாங்களேன்னு நினச்சேன், போடு வேறு லெவலில் ஹீரோயிக் பிளேயர்னா சும்மாவா அங்கே பாருங்கள் வேறு லெவலில் 2 பேர்த்த நாக்கு வச்சுட்டாப்புல நம்ம இவ்வளோ நாக்கு வச்சுட்டாச்சு, எல்லாத்து கையிலையும் ஊசி இருக்குது கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊசி குத்தி எழுந்திரி பார்ப்பாங்க, நான் போனதுக்கப்புறம் இங்கே ப்ளூ ஷர்ட்டை நாக்கில் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் ஊசி இருக்க மாட்டேன் தெரியுது, அவர் ஜோன் வரும் குத்த முடியாது தெரியுது அதனால். சரி ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை அடிச்சு விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கேன், பட் என்னடா எல்லாம் நாக்கில் இருக்காங்க பட் ஊசி இருக்கா, சரி ஓகே ஊசி குத்தி எழுந்திரிக்கட்டும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, விட்டுவிட்டு போயிட்டாப்புல இதுக்கு மேலே எங்கேயா நான் விளாட்றது அடப்போகே 6 காரணம் வந்து எனக்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஊசி குத்த வந்தாப்புல படக்குன்னு ஜோனுக்குள்ளே போயிட்டாப்புல திரும்பி. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும், தேங்க்யூ, பை பை.